ஹாய் ஹலோ, வணக்கம். இதை கொண்டு பேசுறீங்க, ஐ மீன் அதை உங்கள் ஏகே. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ பப்ஜி மொபைல் லைட்டுக்கான பெஸ்ட் விபிஎன் எது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் பேச போகிறது எதை பார்த்தீங்கன்னா, ஐடா விபிஎன் தான். இதுக்கு முன்னால் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸை வச்சு நான் சொல்லலை, கமெண்ட்ஸை வச்சு தான் சொல்கிறேன். என் வீடியோவுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வராது, பட் அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் அந்த வீடியோவில் ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தேன், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஹானஸ்டான ரிவ்யூஸ் வந்து அதில் இருக்கும், அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த விபிஎனோட மகிமை வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணி எப்படின்றதை அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் வந்து ஐடா விபிஎன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் ஓவர் வியூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அதை மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயமே அதுதான். ஸோ அதர் விபிஎன் கூட இந்த விபிஎன் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தருது அப்படின்றத ரியல் டைமாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இந்த வீடியோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடாப் விபிஎனோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஐடாப் விபிஎன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா ஐடாப் விபிஎன் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக விஐபி ஐடி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இது தான் எப்படியும் யூஸ் பண்ணுவீங்க, இதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதுலாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் எதெல்லாம் கட் ஆகும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிளிட் டனலிங் அப்படின்றத ஒரு விஷயம் கட் ஆகும். அண்ட் இந்த விஷயம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கு மட்டுமே தனியாக இந்த விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருக்கா விபிஎன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்குமே பொதுவாக தான் கனெக்ட் ஆகும். பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்புக்கு மட்டுமே யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். அண்ட் நான் இதை வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடு வரும். ஸோ ஆடு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடு வரும். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு இந்த விபிஎன் உங்களுக்கு வந்து பொதுவான ஒரு நல்ல விபிஎன் தான் சொல்லணும். அண்ட் கேமுக்கு அண்ட் இதோட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கேமுகளை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக கவர் பண்ணுறதே கேமுக்காக தான். கேம் சர்வர்ஸ் அப்படின்றத விஷயத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் அவுட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால், பெஸ் 2021 அந்த கேம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம காமனாக ஆடுற பப்ஜியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், இல்லை கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், ஸோ இதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து சர்வர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பொதுவாக நான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணுற பப்ஜி லைட்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான சர்வர்னால அதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். அண்ட் கீழே இருக்கிற வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்க மூணுமே வந்து விஐபி அக்கௌண்ட் உள்ளதுக்கு. ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்ஸு, ஃபார்முலா 1 இந்த மாதிரி உள்ள சர்வர்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு கண்ட்ரி சர்வர் மூலமாக. ஸோ சோஷியல் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஐபி அக்கௌண்ட்டுக்கு தான் இருக்குது, நார்மல் யூசர்ஸுக்கு கிடையாது. ஸோ இது எல்லாமே இருக்குது, வாட்ஸ்அப், டெலிகிராம். உங்களுக்கு விஐபி நீங்கள் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காசு கொடுத்து போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். அதில் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் காசு கொடுத்து போங்க, ஓகேவா? ஸோ நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உள்ள சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். நார்மல் விபிஎன் நம்ம சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது வந்து விஐபியில் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இது யூசர்ஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேசிக்காக வந்து நம்ம கேமை பற்றி கவர் பண்ண போகிறதுனால நமக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா கேம் சர்வர்ஸுக்குள்ளே போய்க்குவாங்க, பப்ஜி லைட்டுன்னு இருக்கோம். ஸோ இதை வந்து டேப் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும், கனெக்டிங்னு வரும். ஸோ எனக்கு விஐபி அக்கௌண்ட்னால வந்து சக்சீட்னு வந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஆடு ஓடிட்டு தான் வந்து சக்சீட்னு வரும். ஸோ அவ்வளோதான் இந்த பேசிக் இன்ட்ரோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறதுக்காக ரெண்டு விபிஎன் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடாப் விபிஎனும் 1-on-1 விபிஎன் தான். அதர் விபிஎன் காமனாக பார்த்தீங்கன்னா நான் 1-on-1 விபிஎன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விபிஎனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1-on-1 விபிஎன் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் அவங்க பார்த்துருப்பீங்க, ஸ்லைட் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் மேட்ச் எவ்வளோ நேரத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதர் விபிஎனுக்கு காமனாக நான் 1-on-1 விபிஎன் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் அதுதான் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுனால நான் அதை அதர் விபிஎன்ஸில் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 24 செகண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ 24 செகண்ட்ன்றது நான் சோலோ மேட்ச் போட்டிருக்கிறேன், ஸ்குவாட்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் ரெண்டுக்கு டெஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா சோலோவில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிவைஸ் பார்த்தீங்கன்னா Moto G5S+ அப்படின்ற ஒரு பழைய டிவைஸ் தான். ஸோ அதில் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஒய்ஃபை ஒரே கனெக்ஷன் தான், இது ஒரே டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது, அதாவது இன்றைக்கு காலையில். இங்கே வீடியோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் எடுத்தது மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எம்எஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் க்ராப் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதை மட்டும் தனியாக எடுத்ததுனால காமிக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா
இந்த எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ஒரு பழைய டிவைஸில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் பண்ண முடியல. ஸோ எம்எஸ்ஸை நீங்கள் பேசிக்காக பாருங்கள், கிளியராக இல்லைன்னா நீங்கள் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கூட்டிக்கோங்க. நான் 1080p இது அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு 720p இல்லை 480p வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேஜராக பார்த்தீங்கன்னா 124 MS அது வர போகுது. குறைவாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 MS ஸ்டார்ட் ஆச்சு. காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 116 MS போயிட்டுருக்குது. இந்த எம்எஸ் வந்து உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்தவரை ஒரு கேமை ஃபீல் பண்ணி ஆடும்போது இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லூட் எடுக்க தான் இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிலேயோட தான் லூட் எடுப்பான். அண்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எனிமியை சுடுறதா இருக்கட்டும், அதில் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இவ்வளோ எம்எஸ் தான் நம்ம ஆடிட்டு இருந்தோம். ஸோ நானுமே இவ்வளோ எம்எஸ், நீங்கள் லைவை பார்த்தாலே தெரியும் நான் யூஸ் பண்ணுறது 2 VPN தான், ஐடாப் விபிஎனும் 1 VPN. ஸோ 1 VPN வந்து சொதப்பும் போது ஐடாப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சுவிச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடாப் விபிஎன் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அண்டு லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணது, இது எங்கேயுமே கட் இல்லை. பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எவ்வளோ எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் 4 செகண்டில் சோலோ மேட்ச் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த விபிஎனுக்கும் இந்த விபிஎனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அங்கே 24 செகண்ட்ஸ் எடுத்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 செகண்ட்ஸ் தான் எடுத்துச்சு. இந்த லோடிங் ஸ்க்ரீனை கணக்கில் வைக்காதீங்க, ஏன்னா இது ஒரு பழைய டிவைஸ்னால லோடிங் ஸ்க்ரீன் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். கேமுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 420 MS இருக்குது. ஸ்டார்டிங்கில் எகிறது தான், 2 VPN ஸ்டார்டிங் உள்ள வர நேரம் எகிற தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இங்கே தான் தெரியுது, 84 MS. ஸோ நான் மார்னிங்கில் எடுத்தேன், மார்னிங்கில் பொதுவாகவே கேம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் நான் அந்த விபிஎன் 1 VPN கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 120 MS கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா ஐடாப் விபிஎனில் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 84 MS கிடைக்குது. ஸோ இந்த விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்க இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற சொன்னதுக்காக நான் பண்ணலை, ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் இதை பேசலை, நான் ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 VPN தான் காமனாக யூஸ் பண்ணுறது, இந்த 2 VPN மட்டும்தான். ஸோ அது சுதப்பினால் இது யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல்லே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. இவ்வளோ நேரம் 1 VPN ஏதோ நம்ம சமாளிப்பதுக்காக ஆடிட்டு இருந்துருக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஐடா விபிஎனில் வந்து உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நான் மேட்சுக்குள்ளே போகாமல் பாதியெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோவே உங்களுக்கு போதும். இது வந்து நான் என்ன பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தது. ஓகே கைஸ், 2 VPNக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேஜராக, என்னால் முடிஞ்ச வர டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அதிகமாக எடிட்டிங் ஒர்க் பண்ண முடியலை, இது இந்த டிவைஸில் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வர நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் திரும்பவே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்தது, ஒரே டிவைஸில் ஒரே நெட்ஒர்க்கில் சிங்கிள் டேக்கில் எடுத்தது தான். ஸோ விபிஎன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி எடுத்தது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதை வச்சு மட்டும் நான் உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லலை. ஸோ நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்கள் நெட்ஒர்க் எப்படின்னு இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கான விபிஎன் வந்து எம்எஸ் கொடுக்கும். ஸோ உங்கள் நெட்ஒர்க்கு ரொம்பவே புவராக இருந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிய போகிறதில்லை, எல்லா இதுலேயுமே சொதப்ப தான் போகுது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கும் எனக்கு ஒரே நெட்ஒர்க்கு நல்ல நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த விபிஎனோட இந்த இது பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அதர் விபிஎனுக்காக நான் ஒன்று விபிஎனை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை, பட் அதர் விபிஎனுமே இந்த எல்லா விபிஎனுமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இறக்குற விபிஎன்ஸ் வந்து கொஞ்சமே அதோட பெஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதை தான் நானும் இங்கே பேசிக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஐஃபோன் அன்பாக்சிங் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது பண்ணாததுக்கு பெரிய காரணமே இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா இல்லைன்னு இல்லை, ஐஃபோனில் நல்ல கேமரா தான் இருக்குது, ஐஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா வேணுமே, என்கிட்ட இருந்த போக்கோ ஐஃபோன் வர நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் என்னால் அன்பாக்சிங் வீடியோ போட முடியல. ஸோ அண்ட் இது உங்ககிட்ட கேட்குறது லாஸ்ட்டாக ஒரு இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பப்ஜி மொபைல் லைட்டு லைவ் போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப்பாக கேட்கல முடிஞ்சுனா பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் வேறு சைடில் இருந்து, நான் எமுலேட்டருக்கு பப்ஜி லைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறேன். பட் எமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி சைனிங் பண்ண முடியல. அது என்னென்னு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எமுலேட்டர்ஸ் ஐடி, இதுக்கு முன்னால் எமுலேட்டர்ஸில் ஆடிருப்பீங்களா, ஸோ அந்த ஐடிஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். மற்ற நான் மொபைலில் ஆடின ஐடி போட்டால் வராது, செர்வர் பிஸி அந்த மாதிரி வரும். ஸோ உங்கள் கிட்டே எதாவது எமுலேட்டர் ஐடி சும்மா இருந்துச்சுன்னா
உள்ள எந்த ஸ்கின்னுமே நான் எதிர்பார்க்கல, நார்மலாக ஏதாவது ஒரு ஐடி உங்களால் தர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முடிஞ்சுனா பண்ணுங்கள், நான் அதில் லைவ் போட ட்ரை பண்ணுவேன். நம்ம பிசி தானே பெஸ்ட்டாக லைவ் பண்ணலாம், வேறு இதில் எனக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தத்தக்கா புத்தகாலம் தான் இருக்குது, டம்மி டிவைசஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் ஒரு வீடியோவுமே பண்ண முடியல. ஸோ முடிஞ்சுனா ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அசமணியில் சந்திக்கிறேன். அதில் தான் டேக்.